காஞ்ச விறகுனா சட சடா நெறியும், பச்சை விறகுனா வாழை மரத்துல பத்த வச்ச மாதிரி சவ்வு சவ்வு நெறியும். நம்மளது லேட்டானால லேட்டஸ்ட் அறியும், தக 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 தகனு உரசிட்டா என்ன தோசை போடவா? பணியார சட்டி சொல்லிட்டு இருக்கேமா. ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க, ஒரு முட்டை ஊத்தி உடச்சு ஊத்தி அடுப்புகளை விட்டு அப்படியே முட்டை பணியார் முட்டை பணியாரன்னு எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒத்த குழி, ஒத்த குழியா? ஆத்தாடி உங்களுக்கு ஒரு குழினாலும் பொத குழி மாதிரி நாட்டு பொதுவாவே பொட்டு உளுந்துதாங்க. இட்லிக்கும் தோசைக்கும் அருமையா இருக்கும், நல்ல ஜம்முன் கும்முன்னு வரும் குஸ்பி இட்லி மாதிரி. இப்ப மாவு உங்க சட்டில ஊத்தியாச்சு, பணியாரம் வந்துருச்சா வேகலையான பாக்கணும். எப்படி பாக்குறது? விரல அப்புறம் சப்புன்னு குடுத்துருவேன், நான் பேசிட்டே இருப்பேன், அப்புறம் நக்குனு குடுத்துருவேன், அப்புறம் நான் வாய எடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீ ஒரே விழுந்துருவீங்க. ஒரே சைக்கிள் மாமனாரு கட்டின
புருஷனும் அத்தான் கூப்பிடுறாங்களே. காரணம் இருக்குமா? என்ன செய்யத்தானா, மோதிரத்தானா, தாலியத்தானா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ கூட்டு குடும்பத்துல இருக்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சியோட கல்யாணம் பண்ணி உடனே மட்டும் தானே கூட்டி வரா? அவன் அத்து குடும்பத்துல இருந்து அத்து கூட்டிட்டு வந்தா, குடும்பத்துல இருந்து அத்து கூட்டி வந்தானா, அவனுக்காண்டி அவன் கட்டின தாலியும் அத்தான் முதல்ல பெத்த, அதுக்கப்புறம் அத்த, அவனே செத்த போயிட்டு போறேன் விடு. அதோட போயிட்டு இருக்குமா? எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. நான் ஆட வந்திருக்கேன். ஆட வந்திருக்கேன். நான் ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்காந்தா உட்காருவேன், படுத்தா. என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் பழைய கையின் அர்த்தம். பழைய கையினா மாப்பிள்ள தெரியாதா? என்ன ஒரு முறைக்கு நீ சகலை ஆன நல்லா இருக்க குடும்பத்தை குண்டிய தூக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி குண்டிய தூக்குற காரணம், முதல்ல நம்ம முன்னாடி குண்டிய தூக்கணும்ல, அதனாலதான் பின்னாடி அப்புறம் தூக்குறது. அந்த முறை அம்மா உங்க அடுத்து எவ்வளவு அருமையான பாடல் அம்மா. வாகனே
ஏ ஆலம் மறந்தானே மாத்திட்டாங்களா? இல்ல நீங்க தான் மாத்திட்டீங்க. சங்காலங்களா எல்லாருமே என்னையே மாத்தி விடுறீங்க. ஊர்ல மாத்திட்டீங்க மாத்திட்டீங்க என்ன எப்ப பார்த்தாலும் மாத்திட்டீங்க மாத்திட்டீங்கன்னா தகத்து விட்டாரு. அப்படி வேற இருக்கா? அப்புறம் அம்மன் கோயிலுக்கு இல்ல கால